வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வாழைத்தண்டு கூட்டு நம் உடலுக்கு தேவையான குளிர்ச்சியையும் நார்ச்சத்தையும் அளவுக்கு அதிகமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இது. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது ஒரு 200 ml தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். தேவைப்பட்டால் அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 150 g அளவுள்ள பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி அதை சேர்த்துடணும். சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடணும். தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. புளிப்பு அதிகமாக சேர்க்க வேணாம் கூட்டுக்கு. 1.5 நீளம் இருக்க வாழைத்தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துருங்க. வாழைத்தண்டு சேர்த்த பிறகு மஞ்சள் பொடி, கூட்டுக்கு தேவையான மஞ்சள் பொடி 1/2 tbsp சேர்த்துறோம். 1 tbsp அளவு வெறும் மிளகாய்த்தூள். உங்கள்கிட்ட வெறும் மிளகாய்த்தூள் இல்லைன்னா பரவாயில்லை, குழம்பு மிளகாய்த்தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்தா கூடுதல் சுவையாக இருக்கும். கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் ஸ்டவ் நம்ம ஆன்லேயே இல்லை ஹை ஃப்ளேம்லேயே வச்சே செஞ்சிடலாம். இது நல்லா சூடேறி வரும். இந்த சமயத்தில் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. விசிலையும் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். அப்படி இல்லைனா ப்ரெஷர் ஃபுல்லாக ஏறின பிறகு கூட நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே விசில் கொடுக்காதீங்க. ஒரு விசில் கொடுத்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா வாழைத்தண்டு வெந்து பருப்பெல்லாம் இந்த அளவில் உங்களுக்கு நல்லா குழஞ்சிருக்கும். ஸ்டவ்வை திரும்பவும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது கொதிச்சு வரும் பொழுதே கூட்டு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு தேங்காய் துருவல் 2 tbsp சேர்த்துக்கோங்க. சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கூட்டு கெட்டியாகவே இருக்கலாம், பரவாயில்லை. சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இலகலாக செய்யணும். இது நல்லா ஒரு முறை கொதித்த பிறகு தாளிக்கிற பேன் வச்சு அதில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். நல்லெண்ணெயிலையும் தாளிக்கலாம், கடலெண்ணெயும் தாளிக்கலாம். அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இது மூணையும் நல்லா இடித்து சேர்த்துடணும். கருவேப்பிலை ஒரு இணைக்கு உருவி சேர்த்துடணும். இஞ்சி ரொம்ப குறைவாக சேர்த்துருங்க, இல்லைனா இஞ்சி வாசனை அதிகமாக தெரியும். தாளிப்பை எடுத்து கூட்டில் கொட்டிடலாம். கூட்டில் கொட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு கொத்தமல்லி தூவி விடுங்க. அப்போ கொத்தமல்லியோட வாசனை கூட்டில் நல்லா இருக்கும். கொத்தமல்லி தூவின பிறகு லைட்டாக கலந்து விட்டுருங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா கூட்டு ஃபுல்லாகிடமோ பரவும். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூட்டை நம்ம வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கூட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் காரைக்குழம்பு இல்லை ரச சாதம் அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை ஒரு கப்பில் போட்டு கூட கொடுத்து சாப்பிட சொல்லலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.